குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பூவுலக நண்பர்கள் வழக்கறிஞர் வெற்றிசெல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் அவர்கள் நினைவாக மெரினா கடற்கரை பகுதியில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. அது அமைக்கலாமா வேண்டாமா என்பது போன்ற இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா பூவுலக நண்பர்கள் சூழலியல் தொடர்பாக அதுல வந்து ஆபத்துகள் இருக்கு, அதாவது கடல் அமைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதனால அதை சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குறிப்பா இப்ப வந்து தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவருக்காக அவர் இலக்கியத்துல பங்கானதுக்காக ஒரு பேனா சிலை ஒன்று நிறுவனதான் தமிழகம் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க ஏன் எதிர்க்கணும், அது என்ன விஷயத்துக்காக நீங்க அதை எதிர்க்கிறீங்க? நினைவு சின்னத்தை நாம் வந்து எதிர்க்கல, நிச்சயமாக அது தேவை. அவர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு பன்முக முகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. ஸோ அவருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. இப்போ மதுரையில் வந்து அவர் பேரில் வந்து ஒரு லைப்ரரி கொண்டு வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னெடுப்புகள் நிறையா செய்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக வர இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதில் எந்த விதமான மாற்று கருமில்ல. இந்த பேனா சின்னம் கூட முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்கு அருகாமையில் தான் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் அறிவிச்சாங்க. அந்த புகைப்படங்களாக கூட பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே வந்து சமாதியை ஒட்டி இருக்கிற மாதிரி தான் அறிவிப்பாங்க. அப்பவே கடல் உள்ள வைக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து இல்லை, கடலுக்குள்ள வைக்கிறதுங்கிறதே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த போட்டோவுமே. இப்போ இன்னும் கடல் சொன்னோம்னா கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி இது வரைக்கும் பிக்சர் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. நீங்க இப்போ வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனா சிலைக்கான மாதிரி இருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதிக்கு உள்ள இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரிஜினல் பிளான். ஆனா இந்த பிளான் வந்து பின்னாடி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றப்படுகிறது, மாற்றப்பட்டு கடலுக்குள்ளாக இதை கொண்டு வருவது, இந்த நிலப்பகுதியிலிருந்து அந்த சின்னத்திற்கு இடையில ஒரு பிரிட்ஜ் ஒன்று பண்றது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வர்ற மாதிரிக்கான ஒரு வேலை. அப்போ கடலுக்குள்ள இவ்வளவு ஆழம் தோண்டி அங்கிருந்து ஃபவுண்டேஷனை கொண்டது, ஏறத்தாழ 134 அடிக்கு உயர்வில் இந்த சின்னம் அமைப்பது என்கின்ற வகையில் ஒரு புதிய வடிவம் பெறுகின்றது. அப்ப இந்த புதிய வடிவத்தில் இது கொண்டு வருவது தான் நமக்கு வந்து மாற்று கருத்து வைக்கிறோம். அப்ப இந்த சின்னம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான பிரச்சனை, இந்த புதிய வடிவில் கொண்டு வருவது தான் நமக்கு. திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதன் மூலமா கடல்வாழ் உயிரினங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் என்பதற்கான ஆய்வுகள் இருக்குதா? அதுனா போதுமானதாக இல்லை. இப்ப என்ன இம்பாக்ட் அஸ்மெண்ட் செஞ்சிருக்காங்க, அது போதுமானதாக இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஷோர்லைன் ஸ்டடின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண் அரிப்பு, சீ எரோஷன், அது குறித்தான ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருக்கணும். பட்டின பாக்கம் வந்து உங்களுக்கு தெரியும், அங்க அதிகப்படியான சீ எரோஷன் நடக்கக்கூடிய பகுதி, கடல் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே வரும். அதே மாதிரி வட சென்னையிலும் அதிகமான சீ எரோஷன் இருக்கும். பல 100 கிலோமீட்டர் அளவுக்கான லேண்ட் வந்து உள்ள போயிருக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக இருந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடலுக்குள்ள இருக்கு, அங்க பட்டா நிலமே கடலுக்குள்ள இருக்கு. அதை நீங்க அந்த பகுதியில வந்து பாக்கலாம். அப்போ மெரினாவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல உருவானதான். வட சென்னையில ஆங்கிலேயர் காலகட்டத்தில் துறைமுகத்துக்காக ட்ரெஞ்ச் பண்ணும்போது அந்த மண் வந்து இங்க வந்து சேருது. ஸோ அப்ப இந்த பகுதியில மண் சேர்ந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல அரிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ஒரு எக்கோசிஸ்டம் அந்த இருக்கு, ஏன்னா கடல் நீரோட்டம் அந்த மாதிரி வேறு. அப்ப இப்படியான ஒரு கடல் நீரோட்டம் இருக்கின்ற போது அந்த பகுதியில நீங்க ஒரு புதிய கட்டுமானம் கொண்டு வரும் போது இந்த கடல் நீரோட்டத்துல என்ன விதமான மாற்றங்கள் உண்டாகும், அதன் காரணமாக எந்த பகுதி பாதிப்புக்குள்ளாகக்கூடும் என்பதற்கான ஒரு ஆய்வு வேணும் இல்லையா? அப்படியான ஆய்வு இல்லை. மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம காலநிலை மாற்றம் முக்கியமான பிரச்சனையா பேசிட்டு இருக்கோம். காலநிலை மாற்றத்தின் காரணமாக சீ லெவல் ரைஸ்ங்கிறது முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்ப கடல் மட்ட உயர்வு, கடலுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கிற ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த மாற்றம் இவற்றை என்ன செய்யும், இந்த கட்டுமானத்தின் மூலமாக அந்த அது சார்ந்திருக்கூடிய மெரீன் எக்கோசிஸ்டம் என்னவாகும், அது சார்ந்து நம்ம பாதிக்கலாம். அப்ப என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல கிளைமேட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்திருக்க வேண்டும். அந்த அசஸ்மெண்ட் சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா ஒரு அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா 1 கிலோமீட்டர் கூட முழுமையா அந்த பாலம் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 290 மீட்டர் கடற்கரையிலையும் அதுக்கு அங்கிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 850 மீட்டருக்குள்ள இந்த நினைவு சின்னம்ங்கிறது கடலுக்குள்ளதான் வருது.
அது நீங்க பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கு. இது இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா, இப்போ எக்ஸப்டபிள் கேஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப சென்னை கார்பரேஷன் அடுத்த திட்டம் அறிவிச்சிருக்காங்க, என்டையர் பீச் வந்து ஃப்ரம் மெரினா டு பெசனகர் பீச் வரைக்குமே அதை பியூட்டிபிகேஷன் பண்ண போறாங்க. கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு எக்கோசிஸ்டம் எக்கோ டூரிசம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியாக மாற்ற போறாங்க. அதாவது என்ன, கேளிக்கை விடுதிகள், ஃபுட் மால்ஸ் அண்ட் ஸ்டால்ஸ் இந்த கொண்டு வரதுக்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஃப்ரம் நார்த் சென்னை டு சவுத் சென்னையில இருக்கு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய பீச் எல்லாத்தையுமே செய்ய போறாங்க. அப்ப என்ன, அடுத்து என்ன புதியமான பெர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பெரினாவை எடுத்துக்கோங்க, பெசனகர் எடுத்துக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பீச்ல இருக்கிறது அங்க நிறைய கடை இருக்கு, பஜ்ஜி கடை, அந்த மாதிரி எல்லாம் பாத்துருப்பீங்க. அது எல்லாம் டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா பெர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட கூடாது, ஏன்னா அந்த எக்கோசிஸ்டம் டிஸ்டர்ப் பண்றீங்க. அந்த சாண்ட் டியூஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்கணும். அங்க இருக்கிற மலை உலக அளவுல நிறைய நாடுகள்ல உள்ளரே வந்து கடற்கரை உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் கட்டுறது, உற்சாக உல்லாச விடுதிகள் கட்டுறதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கதான செய்யுது. அது ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனலான கேசஸ் வந்துட்டு இருக்கணும். ஆனா ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு. சி, நீங்க இன்னொரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம வந்து எப்படி பார்க்கணும்னா, சஸ்டைனபிலிட்டின்னு இருக்கிறோம். இது வந்து நீடித்து நிலைத்து எடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஆகணும். நீங்க கடலோர பகுதியில் இப்படியான கட்டுமானங்களை அனுமதிப்பதன் மூலமாக மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்றளவில் அந்த சூழல் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கும். இப்ப அதிகப்படியான வெள்ளம் நாம வந்து பார்க்கறோம், அதிகப்படியான புயல் பார்க்கறோம். அப்ப அதிகப்படியான சைக்ளோன்ஸ் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கடலோர பகுதியில கூட இயற்கையாக இருக்கக்கூடிய பேரியர்ஸ் இருக்கீங்களா, இந்த பாதிப்புகளை குறைக்கக்கூடிய அந்த பேரியர்ஸ் இயற்கை அரண்களாக இருக்கல, அது அலையாத்தி காடுகளாக இருந்தாலும் சரி, சாண்ட் டியூஸ் ஆக இருந்தாலும், இவையெல்லாம் வந்து புயலுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அம்சங்களாக இருக்கின. இவற்றை அழித்து விட்டோம் என்றால் நமக்கான ஆபத்துகள் அதிகமாகும். அப்ப அந்த எக்கோசென்ட்ரிக் அப்ரோச் வேணும்னு சொல்றோம். நீங்க கட்டுமானங்கள் கொண்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கட்டுமானங்கள்ங்கிறது எதிர்காலத்தில் மாறி வருகின்ற புதிய சூழலை தாங்கி நிற்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. 15 வருஷம் கழிச்சு இந்த பீச் என்னவா இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. நாம 100-200 வருஷம் கழிச்சியா போகல. அடுத்த 15 இயர்ஸ்ல இந்த பீச் என்னவா இருக்க போகுது, அடுத்த 25 இயர்ஸ்ல என்னவா இருக்க போகுது, அடுத்த 30 இயர்ஸ்ல என்னவா இருக்க போகுது. அப்ப அந்த 30 ஆண்டுகளுக்கு எதிர்நோக்கி நீங்க திட்டங்கள் கொண்டு வரணும், அதுக்கான கட்டுமானங்கள் கொண்டு வரணும் இல்லைங்களா. இப்ப இன்றைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள், காதவன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவாவும் பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு டான்ஸர் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பரதநாட்டிய கதை கடலோர பகுதியில் எடுத்திருப்பாங்க, கல்லு கொட்டி வச்சிருப்பாங்க, அங்க ஆடக்கூடியது இருக்கும். அது வந்து வட சென்னையில இருக்கக்கூடிய அது திருவட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தப்படுது. இன்னைக்கு அந்த இடம் கடலுக்குள்ள இருக்கு. 90களில் வந்த படம் நினைக்கிறேன், 93 94 நம்ம கண்ணு முன்னாடி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு சீரோஷன் வந்து வேகமாக இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி மாற்றம் அடுத்த 10 வருஷங்கள்னு நமக்கு வந்து தெரியாது. அப்போ அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கான கட்டுமானங்கள் கொண்டு வாங்க. அப்போ நீங்க கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில இப்படியான கட்டுமான ரொம்ப டெக்னிக்கலா பேசினா மக்களுக்கு அது எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. இந்த மெரினா கடற்கரையில அவங்க சொல்றது வந்து ஒரு 2600 சதுரடிக்குள்ள ஒன்னு வந்து பண்ண போறாங்க. அது 1 கிலோமீட்டருக்குள்ளதான் நடக்க போகுது. அதுல அப்படி ஒரு கட்டுமான பணி பண்றதுனால மீனவர்களுக்கு என்ன மேஜரா ஒரு பிரச்சனை வரும், மெரினா பகுதியில வந்து பவளப்பாறைகள் எல்லாம் இல்ல, பொருள் வந்து நமக்கு கல்ஃப் ஆஃப் மன்னர்லதான் இருக்கு வந்துட்டு மீன் வளம் அப்படிங்கறது. என்ன உங்களுக்கு நேரடியா பிரச்சனைனா, மீனவர்கள் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போகும். இப்படியான புதிய கட்டுமானங்கள் வருகின்ற போது அவர்கள் மீன்பிடி, இந்த நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் தான். நீங்க இப்ப இதை அனுமதிக்கும் போது இப்படியான கட்டுமானங்கள் அடுத்து வரும், ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அப்ப கடலோர பகுதியில கம்ப்ளீட்டா இப்படியான பில்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தனியாரும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கேளிக்கை விடுதல் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, கேளிக்கை விடுதல் கண்டாரு, கேளிக்கை விடுதல் தான் அங்க அதிகமா இருக்கும். ஃபுட் ஸ்டால்ஸ் தான் அதிகமா இருக்கும், மால்ஸ் தான் அதிகமா இருக்கும். கன்னியாகுமரியில் நம்ம திருவள்ளுவருக்கு சில கட்டினதை பார்த்தோம், அங்கே போயிட்டு வரோம். நம்ம வந்து போட்டில் போயிட்டு அந்த பாறைக்கு போயிட்டு திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு வரதெல்லாம் இருக்குது. விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு வரோம். அது மாதிரி கன்னியாகுமரியில் இருக்க மாதிரி சென்னையிலேயும் ஒரு நினைவிடம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க, அதனால வருவாய் கூட கூடும். அது இன்னொரு நல்ல ஒரு விஷயமா தானே இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி பகுதியில் கூடிய அந்த கட்டுமானம் பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ராக் அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, பீச் கிடையாதாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா பீச்சே இருக்காது. அந்த ஒரு இடத்துல கோவளம் திறந்த கொஞ்சமா சின்ன அளவில் இருக்க முடியும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பாறைகள் மேல நீங்க கட்டுமானம் கொண்டு வரணும். விவேகானந்தர் ராக்காக இருந்தாலும் சரி, தெருவுல சிலையாக இருக்கு, இது ரெண்டுமே பாறை மேல கொண்டு வரப்படும். இங்க அப்படி இல்லை. இங்க நீங்க புதுசா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு புதிய ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்க போறீங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது, நமக்கு இங்க இவ்வளவு பெரிய பீச் இருக்கு, மணல் சார்ந்திருக்கூடிய பகுதி அங்க கிடையாது. இந்த இவ்வளவு பெரிய லென்த் எங்களால் கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா அதை நினைச்சு பாருங்க.
அப்ப அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கணும், என்டையர் ஸ்ட்ரெச்சை நீங்க கொண்டு வர போறீங்க. அப்போ தொடர்ச்சியாக இப்படியான கட்டுமானங்களை அதிகரிக்கும் போது முதல் வேலை மீனவர்கள் வந்து கடல் சார்ந்த கூட உரிமைகள் போகும். ஏற்கனவே நாம அவர்கள் அந்த அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அந்த வேலையில வந்து செஞ்சுட்டு இருக்கணும். கடல் அவங்க கடல் சார்ந்திருக்கூடிய உரிமைகள் போடுவோம். சென்னையில மட்டும் 32 மீனவர் கிராமங்கள் இருக்கு. அப்ப கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் மீதான உரிமை அப்படிங்கிறது பரிபாகம். ரெண்டாவது, கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அது சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும் தவிர்த்து பிற நடவடிக்கைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கேளிக்கை விதமாக தான் மாறிவிடுமே ஒழிய அதனோட இயற்கை அம்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு நமக்கு பிளசண்டாக இருக்கக்கூடிய ஒரு பீச் அப்படிங்கிறது அது வந்து ஒரு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம இப்ப ஈஸியர்ல வந்து பாக்குறோம்ல. அங்க வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க காசு கொடுத்து நிறைய வந்துட்டு பீச் ரெசார்ட் அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா. அவ்வளவும் அங்க வந்துட்டு என்ன நடக்குது, ஒரு கேளிக்கை விடுதிகளாக ஒரு தீம் பார்க்காக தான் இருக்கு. அரசியல் ரீதியா இப்ப வந்து 3000 கோடி ரூபாய்க்கு பட்டேல் சிலையை வச்சாங்க, அப்போ ஒரு விமர்சனம் அந்த மாதிரி 80 கோடி ரூபாய்க்கு ஏன் வைக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் ரீதியான கேள்வின்றத கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இயற்கை சூழலினால இப்படி ஒண்ணு நடக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஏற்படுன்ற அளவுக்கு நீங்க கவலைப்படுறது வந்து எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்றது. என்ன பண்ணீங்க சொன்னீங்க, ஆர்டிபிஷியல் நம்ம துறைமுகம் வந்து கட்டுறோம், ஒரு செயற்கை துறைமுகம் கட்டுறோம், இல்ல நம்ம கடல்ல நம்ம தேவைக்காக எவ்வளவு வந்து இயற்கை நம்ம வந்து மாசுபடுத்துற நடந்திருக்கு. அணுமின் நிலையமே கடலுக்குள்ள வைக்கிறது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எண்ணெய் வந்து கொட்டி அதை வாளினால அல்லின சூழல் எல்லாம் பார்த்தோம். இதனால எல்லாம் பாதிக்கப்படாத கடல் சூழல் ஒரு முன்னாள் முதல்வருக்காக ஒரு நினைவிடத்துக்காக ஒரு சின்னதா ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு 2500 சதுர பரப்பளவுல வைக்கிறது வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்ல பாதிப்புல வந்துட்டு இது 1% இருக்கு, 2% இருக்கு, 3% இருக்கு, 10% இல்ல பாதிப்பு தான். இது என்ன பிரச்சனைனா நமக்கு என்ன மனுஷனை மட்டும் மையம் வச்சு சிந்திக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு தேவைன்னா எதை வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம், இயற்கை சூழலை எப்படி வேணா மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த பார்வை இருக்கீங்களா, இது வந்து ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. மனிதனை மட்டும் மையமாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இந்த என்டையர் பிளானட்ல மனுஷன் நினைச்சா எந்த உயிரினங்களும் கொள்ளலாம், எந்த ஸ்பீசிஸையும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், எந்த இயற்கை அமைப்பு. நம்மளுடைய தேவைக்காக இன்னொரு பிரிட்ஜ கட்டுறது கூட தப்பு தான். இப்போ நம்ம ராமேஸ்வரம் பகுதியில பாத்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கும், அது கடற்பகுதிக்குள்ள கட்டியிருந்த பாத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி புராண ரீதியா பார்த்தா ராமர் பாலமே ஒன்று இலங்கைக்கும் ராமேஸ்வரம் கட்டினதால ஒரு கதை சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தவறு தானே? அப்ப அது சரி அப்படிங்கும் போது இது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது சரின்னு யாரும் சொல்லலையா? சரி, அதான் டெவலப்மெண்ட் இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, என்னன்னா நமக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு அவங்களுக்கு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய தரவுகள் கம்மி. இன்னைக்கு நமக்கு கிடைச்சக்கூடிய அறிவியல் ரீதியான தரவுகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சயின்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. உங்களுக்கு ஐபிசி சொல்லக்கூடிய இன்டர்கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஒரு அமைப்பு இருக்காங்க. அந்த அமைப்புக்கு வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து கிளைமேட் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது பிசிக்ஸ்க்காக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரிக்காக இருக்கும், எக்கனாமிக்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அது வளர்ந்து வரக்கூடிய அறிவியல். இந்த கிளைமேட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்சை விட்டுடுங்க, டெவலப் பண்ண ரீவிசிட் பண்ணுங்க, எக்கோசென்ட்ரிக் அப்ரோச்சுக்கு வாங்க. எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கான ஒரு பூமி எப்படி பயோஸ்பியர் வைப்பது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நடைமுறையில கொண்டு வரணுமா? எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கான இந்த பூமியை எப்படி நாம பாதுகாக்கிறது, இந்த பயோஸ்பியர் எப்படி பாதுகாக்கிறது, அதுல ரொம்ப முக்கியமான அங்கமாக என்ன சொல்றதுன்னா தற்போது இருக்கக்கூடிய இயற்கை சூழலை பாதுகாப்பது, அதை கன்சர்வ் பண்ணுங்கிறாங்க. நீங்க வந்து அதை வந்து இது பண்ண வேண்டாம், டிஸ்ட்ராய் பண்ணாம விட்டுட்டீங்கனாலே போதும், அந்த கன்சர்வேஷன் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு இயற்கை சீற்றங்கள் அதிகமாக வரைக்கும் அந்த பாதிப்புகளை குறைப்பது இந்த இயற்கை அங்கங்கள் தான். சுனாமியை வந்து பாதிப்பை குறைத்ததுல நம்ம தலையாத்தி காடுகளினுடைய இடம் ரொம்ப இருக்கு. சாண்ட் டியூஸ் அதே மாதிரி அதை வேண்டாம். சைக்ளோன்ஸோட பாதிப்புகளை குறைப்பதற்கு சாண்ட் டியூஸ் ரொம்ப நல்ல திட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப. இந்த மணல் திட்டுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கடலோர பகுதியில் மட்டும்தான் அதிகமாக இருந்தது, இப்போ அதை நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சுட்டு வரோம். அப்போ நம்ம பகுதியில் மட்டுமே இருக்கக்கூடிய இப்படி இயற்கை வாழ் சூழல்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பாதுகாப்பதன் மூலமாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த தேவை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கன்சர்வேஷனுங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. அப்போ இதனால வரைக்கும் நம்ம செஞ்ச இந்த டெவலப்மெண்ட்லாம் நம்ம ரீவிசிட் பண்ணணும். அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதனால உண்மை பண்ணது அதெல்லாம் க்ரோத் தானா, அது டெவலப்மெண்ட் தானா, அது யாருடைய வளர்ச்சி என்னவா ஆகிருக்கு? இன்னைக்கு அந்த வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு வருஷத்துக்கு ஏர் பொல்யூஷன் காரணமாக இந்தியாவில் 2.5 லட்சம் பேர் செத்து போறாங்க. உலக சுகாதாரம் சொல்லுது. இன்னைக்கு நமக்கு குடிநீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், மூன்றுமே மாசுபட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப இவ்வளவு பெரிய எக்காலஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கோம். இதை விட நம்ம இனிமே இயற்கை விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆமா, வேற வழி இல்ல. நீங்க இப்படி உயிர் வாழணும்னா இந்த பயோஸ்பியர் இருக்கணும். பயோஸ்பியர் இருக்கணும்னா கொஞ்சோண்டு இருக்கு. இந்த விஷயத்துல கூட சட்ட ரீதியா தான் அரசு வந்து பண்ண போகுது. இப்ப வந்து பீப்புள் ஹியரிங் இருந்துச்சு, இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் பண்ண போறாங்க. சட்டத்துக்கு மீறலாம் அவங்க வந்து பண்ணவும் முடியாது. இதுல சட்ட ரீதியா என்னவெல்லாம் வந்து பாதுகாக்கிற விஷயங்கள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க?
சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இம்பாக்ட் அஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும், அதில் போதுமானது இல்லைன்னு நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம். அதுக்குப்படியே பப்ளிக் ஹியரிங் நடத்திருக்காங்க, கருத்து கேட்பு கூட்டம். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய இறுதி அறிக்கையை வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து சப்மிட் பண்ணுவார். யார்கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இவற்றை எல்லாம் ஆராய்ஞ்சு அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாமா வேண்டாம், அதன் அடிப்படையில் இதுக்கான சுற்றுச்சூழல் முன் அனுமதி வழங்கப்படும். ஸோ இது பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு அடிப்படையில் தான் இதுக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமான்னு அரசு வந்து முடிவெடுக்கும். இன்னைக்கு பீப்புள் ஹியரிங் போயிட்டு வந்தீங்க, எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த திட்டம் அங்கிருந்து நிறுத்தப்படும், வேற இடத்துக்கு அது மாற்றப்படும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? இல்ல, இன்னைக்கு நடந்த கருத்து கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா போதுமான நபர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வந்து திறக்கல. கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவங்கள பெரும்பான்மையினர் இந்த திட்டத்தை வந்து வேற இடத்துலதான் நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வச்சாங்க. கலந்து கொண்டு பெருவாரியான மீனவர் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து வேற இடம் நீங்க ஒரு மாற்று இடம் அப்படிங்க சிந்திக்கணும் அப்படிங்கறத அவங்களோட கோரிக்கை இருந்துச்சு. ஸோ அதை பரிசீலிப்பாங்க. ஏன்னா அந்த கருத்து கணிப்பினோட இறுதியாக கலந்து கொண்ட மக்கள் பெருவாரியாக என்ன கருத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறது கேள்வி கேட்டிருக்கணும். ஆக்சுவலா அதை பண்ணல. ஸோ 2/3 பீப்புளுடைய ஒப்பீனியன் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பட் அப்படியான ரெக்கார்ட் பண்ண மாதிரி தெரியல, அப்படி நடக்கல அப்படிங்கிறது. அதே மாதிரி கூட்டத்தையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டாங்க. 1:45 முடிக்கணும் அப்படிங்கிற அவசர கதியில வந்து குறிப்பிட்ட சில நபர் ஒரு ஏறத்தால ஒரு 30 பேர் மட்டும்தான். திமுக அரசு வந்து அவருடைய நினைவிடம் மெரினால இருக்கிறதுனால அந்த பகுதியிலேயே கடல் பகுதியில் நிறுவனம்ன்றதுல ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்களோ, மேபி எமோஷனலா கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி ராமர் பாலம் சமாதிக்கு ரொம்ப கூட்டுக்கெல்லாம் போய் தான் அந்த இடத்துல வந்து அதெல்லாம் கூட நீங்க சூழலா ஒத்துப்பீங்க. அது கடற்கரையில இருக்கிறதுனால சமாதி இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அது சொடுகாட்டுதான். ஆக்சுவலா கலைஞரே இருந்தாருன்னா இப்படியான ஒரு இடத்தை அவர் சூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஏன்னா ரொம்ப அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர், இருக்கக்கூடிய சயின்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு கருத்து சொல்ல முடியும். ஏன்னா நாங்க பிடி கத்திரிக்காக்கு எதிராக அவரை போய் சந்திச்சு சொல்லும் போது இம்மிடியா வந்து அதுக்கு ஓகே, நம்ம இதுக்கு நம்ம அனுமதி தரமாட்டோம் கொடுக்க முடிவு வந்தாங்க. பிடி கத்திரிக்கான 2010 வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும் போது அப்ப போய் சொல்றோம், ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி கொண்டு வரக்கான முடிவு இருக்கா, தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள கூடாது, இதனுடைய பாதிப்புகள் இதான் விளக்கும் போது அந்த சயின்ஸ் வந்து உடனே உள்வாங்கிட்டு ஓகே ஃபைன் இது பண்ண மாட்டோம்னு அறிவிச்சாங்க. ஸோ அந்த ஒரு உள்வாங்கக்கூடிய தன்மை, அந்த அறிவியல் ரீதியாக ஒரு பார்க்கக்கூடிய தன்மையாக இருந்த ஒரு தலைவர் அப்படி இருக்கின்ற போது தற்போது இருக்கக்கூடிய இந்த அறிவியல் வாய்ப்புகளின் அடிப்படையில் இருந்து இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு தேர்வாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்குமே அவர் மணிமண்டலம் தேர்ந்தெடுத்துல ரொம்ப பெரிய முக்கியமானது இல்லைங்களா, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி டாக்டிக்கலா ரொம்ப யோசிச்ச ஒரு நபர். சோ அந்த வகையில் இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமாக இருக்காது அப்படிங்கிறது கருணாநிதி அவர்களுக்கு இருந்தா இதை விரும்பி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. கண்டிப்பா இந்த அரசு அதை பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி டாக்டர்.